வணக்கம் நேயர்களே, பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பெண்களுக்கான திருமண வயதை 21 அதிகரிக்கலாமா என்று மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. ஆனாலும் இன்றும் கூட பெண் குழந்தைகளின் திருமணம் என்பது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. தொடரும் குழந்தை திருமணங்கள் என்ற தலைப்பிலான இன்றைய கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக நம்மிடையே 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக டாக்டர் வெர்ஜில் டி சாமி, நிர்வாக இயக்குனர் அருணோதயா. வணக்கம். வணக்கம். வழக்கறிஞர் திருமதி சுமதி லோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல வழக்கறிஞர் கிட்ட என்னுடைய கேள்வி, குழந்தை திருமணம் என்பது காலம் காலமாகவே வந்து தொடர்ந்துட்டு வர விஷயமா தான் இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன மேம்? அதை பத்தி கொஞ்சம். இதோடைய பின்னணி அப்படின்னு சொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2006 ஒரு சட்டம் வந்தது, தி சைல்டு ப்ராபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 சொல்லி வந்தது. ஆனால் அதற்கு முன்னாடியே, நம்ம சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடியே 1929 இந்த குழந்தைகள் தடுப்பு சட்டமானது அப்பயே வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு 18 வயதும் பெண்களுக்கு 14 வயதும் இருந்தாலே ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குரிய ஒரு உரிய வயது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம உபயோகிக்கிற இந்த 18 வயது பெண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கு 21 வயதும் கல்யாண வயது அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, 1978 தான் இது வந்து ஒரு சரியான வயது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது காலங்காலமாகவே நம்மளுடைய இந்திய கலாச்சாரமானது குழந்தைகளை ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நாளாகவே இருந்த ஒரு விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கூட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு தனியாகவே வந்து சில ஆர்டிகல்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது 15 Clause 3 அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு மாநிலமானது சில உரிமைகளை கொடுக்கறதுக்காக சில விதமான சட்டங்களை போட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு அதிகாரத்தையே கொடுத்துருக்கு. அதே மாதிரி 39 Clause E என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள் மீனாத, அதாவது அப்யூசிங் ஆஃப் சைல்டு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் 2006 இப்போ வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, 2006 வந்த அந்த சட்டமானது 2016 நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். மேம், உங்ககிட்ட என்னுடைய கேள்வி, குழந்தை திருமணம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறதா நீங்க எதை மேம் பார்க்குறீங்க? முக்கியமான காரணங்கள் என்னென்ன? குழந்தை திருமணம் வந்து நகர்ப்புறங்களையும் நடக்குது, கிராமப்புறங்களையும் நடக்குது. முதல்ல வந்து நிறைய கிராமப்புறங்களில் நடந்தது, இப்போ பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களையும் அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகிறத பார்க்குறோம். முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வறுமை. அந்த குடும்பம் வந்து வறுமையில் இருக்கிறதுனால இந்த பொண்ணை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்கா நமக்கு ஒரு பாரம் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து, அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல இடத்துலேருந்து வருது, இல்லை வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குது. ரெண்டாவது வந்து, அந்த அம்மா வந்து தனித்து வாழ்கிறாங்க, ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அப்போது இந்த பெண் குழந்தையை நம்மளால் ஒழுங்காக பாதுகாக்க முடியுமா, ஏதாவது தவறு நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில், முக்கியமாக நம்ம நகர்ப்புறங்களில் பார்க்கும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாக இருக்குது. எங்கேயாவது யாரோடையாவது போயிடுவாங்க, ஏதாவது ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. மூன்றாவது பார்க்கும்போது காஸ்ட்டு, நம்ம ஜாதிக்குள்ளே வந்து நம்ம திருமணம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து குடும்ப இது, அதாவது பாட்டி இல்லை தாத்தா யாராவது வந்து வயசாகிட்டு இருக்கோம், நான் மண்டே போடுறதுக்குள்ளே என் பேத்தியுடைய கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்வாங்க, அது ஒரு ரீசன் இருக்குது. முக்கியமாக இன்னொரு ரீசன் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த பெண் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போகிறது வந்து மிக குறைவாக இருக்குது. ஏன்னாக்கா, முக்கியமாக கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹைஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்காது, அவங்களுக்கு வந்து அந்த அக்சசிபிலிட்டி இருக்காது. அப்புறமா வந்து பெண் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகும்போது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால நிறைய பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் நின்றுறாங்க, அப்யூஸ் நடக்குது. சென்னை மாதிரி இடங்களே நம்ம பார்க்கும்போது பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் நிறைய அப்யூஸ் நடக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது, பேரண்ட்ஸ் வந்து நிறுத்திடுறாங்க பெண் குழந்தைகளை. அப்போ ஸ்கூலில் நிறுத்திட்டாங்க அப்படின்னாக்கா வீட்டில் சும்மா தானே இருக்குது, அப்போ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. இது வந்து பெற்றோர்கள் குடும்பங்கள் வகையில் இருக்குது. இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்முடைய சினிமா டிவி இதனுடைய ஒரு தாக்கத்தினால, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாததுனாலையும் ஸ்கூலில் படிக்கும் போதே காதல் வருது, அப்போ வந்து ஓடி போயிடறாங்க. அப்போ ஓடி போகிறாங்கன்னு சொல்ல முடியாது, அவர்களாக வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து திருமணம் செய்துக்கிறாங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நிறையா இருக்கிறத வந்து, முக்கியமாக நகர்ப்புறங்களில் வந்து நிறையா இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். மேம், காரணங்கள் பற்றி சொல்கிறீங்க, இதனால் ஏற்படக்கூடிய மன ரீதியான பாதிப்புகள் ஆண்களுக்கும் சரி
பெண்களுக்கும் சரி நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குங்க. அதாவது வந்து குழந்தைகள் வந்து 11 வயதுலேருந்தே வந்து திருமணம் ஆகிறத நம்ம கணக்கெடுப்புகள்லாம் சொல்லுது. ஒரு 36% மேலே வந்து 11 to 14 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. அப்போ அவங்களே குழந்தைகள் தான், 18 வயது வரைக்கும் வந்து அவங்க குழந்தைகள். அப்படின் போது ஒரு குழந்தையே வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து தாயாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போது நிறைய வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது நிறைய அபார்ஷன்ஸ் ஒரே குழந்தைக்கு வந்து நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் குறைப்பிரசவம் நடக்கிறது, அப்புறம் அந்த குழந்தை பிறந்தாலும் வந்து நல்ல முறையில் இல்லாமல் போகிறது. ஸோ இது வந்து உடல் ரீதியான வந்து பாதிப்புகளாக இருக்குது. அப்புறம் குழந்தைக்குன்னு சொல்லி சில உரிமைகள் இருக்குது இல்லையா, விளையாடணும் படிக்கணும் அப்படின் போது சிறு வயதிலேயே குழந்தை பருவத்திலேயே திருமணம் செய்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கல்வி கற்க முடியாமல் போகிறது, விளையாட முடியாது. அவங்கள ஒத்த பிள்ளைகள்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து வீட்டிலேருந்து நிறைய வேலைகள் செய்யணும். ஸோ அது வந்து நிறையா வந்து மன உளைச்சலை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வயதில் வந்து அவங்க வந்து பொறுப்பு ஏற்க முடியாது, ஒரு டெசிஷன் ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. அப்போது அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்து அவங்களால வந்து சகித்து போக முடியாத ஒரு சூழல். இப்போ கூட ரீசெண்டாக பேப்பரில் வந்தது, ஒரு இடத்துல வந்து இந்த கொரோனா இதில் வந்து அவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி விட்டோன்னே அந்த பிள்ளை வந்து நான் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்பப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அதுக்கு அவங்க அப்பா வந்து அந்த பிள்ளையை கொண்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ நிறையா வந்து மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகக்கூடிய சூழல் ஏற்படுது. இன்னொன்று வன்முறை, அது வந்து பாலியல் வன்முறையாகவும் இருக்குது, உடல் ரீதியான வன்முறையாகவும் இருக்குது. அதை கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல சிறு வயதிலேயே வந்து இந்த அந்த பிள்ளைக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அந்த பாலியல் செயலில் வந்து அவளை ஈடுபடுத்தும் பொழுது அது வந்து அவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு வன்முறையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேடம் பேசும்போது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வன்முறை உரிமை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சட்டம் சொல்லி பார்த்தீங்கனாலே இந்த குழந்தைகள் திருமணம் தடுப்பு சட்டம் 2006 வந்துட்டு இதற்கான வழிமுறைகளை சொல்லிடுறாங்க. அதாவது பெண் அந்த பெண் குழந்தைகளுக்கான திருமணங்கள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த குழந்தைகள் அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது 18 முடிந்து, அதாவது நம்ம மெஜாரிட்டி ஆக்ட் படி 18 முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அவங்கள மேஜர் சொல்கிறோம் நம்ம. அந்த வயது 18 முடிந்து 20 அந்த குழந்தை எனக்கு இந்த திருமணம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யலாம். அதாவது இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், நிராகரிக்க வேண்டும், கோர்ட் வந்து இந்த கல்யாணத்தை நிராகரிக்க வேண்டும், அதான் நல்ல வார்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அந்த குழந்தைக்கான அந்த திருமணம் வேண்டாம் அப்படி என்றால் அந்த திருமணம் நடக்கவில்லை அல்லது திருமணம் செல்லவில்லை அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் ஆர்டர் போடுது. அப்போ ஆர்டர் போடுது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையோட உரிமையானது அங்கே மட்டும் நின்றுடல. இப்போ அந்த குழந்தைய ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, குழந்தையாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணவர் வந்து அந்த குழந்தை அந்த பெண்ணானவர், அதாவது குழந்தை திருமணம் நடந்த அந்த பெண்ணானவர் 20 நீதிமன்றத்தில் கோர்ட்டில் வந்து இந்த மனு போடும்போது போட்ட பிறகு கூட ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும், அந்த குழந்தை வாழ்வதற்கான வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும், அந்த குழந்தை தங்குவதற்கான இடவசதி செய்ய வேண்டும், கணவனோ அல்லது கணவன் வீட்டினரோ உறவினர்கள் கணவனின் உறவினர்கள் கணவனால் முடியலன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கலாமே, அப்போ அந்த ரிலேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு செய்யணும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னோன்னா அந்த குழந்தையானது, அதாவது அந்த பெண் குழந்தை, அந்த குழந்தைகள் திருமண சட்டத்தின் கீழ் வரக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, மேடம் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் வந்துட்டு நல்லன் வாய்டு ஆன பிறகு கூட அவளுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு சட்ட ரீதியான வாரிசு என்ற அர்த்தம், இல்லீகல் என்ற வார்த்தையே அந்த குழந்தைங்களுக்கு கிடையாது. லீகலான அந்த கணவருக்கு பிறந்த குழந்தை தான், அதற்கு அந்த அந்த கணவருடைய சொத்துக்களில் என்னென்ன மற்ற குழந்தைகளுக்கு என்ன இருக்குமோ அதே மாதிரியான சம பங்கு அந்த குழந்தைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெண்ணானவள் ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம், பெண் ஜீவனாம்சம் கேட்கலாம், அதே மாதிரி தங்குவதற்கான வசதி கேட்கலாம், அதே மாதிரி இந்த பொண்ணு கொடுத்த சீதனங்கள் அது எல்லாமே திரும்ப கேட்கலாம். அதே மாதிரி அந்த ஜீவனாம்சம் என்பது இந்த பொண்ணு ரீமேரேஜ் பண்ணிட்டு போகிற வரைக்கும், அடுத்த திருமணம் செய்து கொள்ளும் வரை அந்த முதல் கணவன் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து சட்டப்படியான வந்து உரிமைகள் சொல்கிறோம். இந்த உரிமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2006 சட்டத்தின் கீழ் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக மேம். மேடம் இப்போ பேசும்போது பெண் குழந்தைங்களுக்கான உரிமைகள் பாதுகாப்பு அதை பற்றி மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னா
அவங்களே வந்து குழந்தைகள் இல்லையா, அப்போ குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அவங்க எப்படி போய் ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு உதவி பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏதாவது இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதுலேருந்து பாதுகாக்கப்படணும்னா சைல்ட் லைன் நம்பர் இருக்குது 10 9 8. ஸோ இந்த எண்ணுக்கு வந்து அவங்க வந்து ஃபோன் செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக வந்து பல குழந்தைகள் அவங்களே கூட வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பணிபுரியக்கூடிய இந்த அருணோதய அமைப்பின் மூலமாக பணிபுரியக்கூடிய பகுதிகள்லையும் அவங்க ஃப்ரெண்டுக்கு யாராவது நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா உடனே இந்த 10 9 8 வந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பல திருமணங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ஒரு முறை 10 9 8 திருமணம் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டாலே யாருனாலும் இதுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம். அவங்களுடைய அவங்க யார் என்ன அப்படிங்கிற விவரங்கள் வந்து தெரியப்படுத்தவே மாட்டாங்க. ஃபோன் செய்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து அந்த வீடை விசிட் பண்ணி அந்த பிள்ளையை பார்த்து பேசி அந்த திருமணத்தை வந்து நிறுத்துறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க. பல சமயங்கள் என்ன ஆகுது, திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்த பிறகு சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ முன்னாடியே தெரிஞ்சு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கிட்ட பேசி பெற்றோர்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து வேறு வழிமுறைகளை வந்து சொல்லலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து முக்கியமாக பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. எங்கள் அமைப்புன்னு எங்களை மாதிரி அமைப்புகள் வந்து நிறைய விழிப்புணர்வுகள் நடத்துறதுனால இந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் தெரிஞ்ச உடனே ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். இப்போ ஒரு குழந்தை ரொம்ப நாளாக பள்ளிக்கு வரலை அப்படின்னும் போது ஏன் வரலை என்னங்கிறத பார்த்தாங்கன்னா இது போல் திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குதுன்னா உடனே அவங்க வந்து அதுக்கு வேண்டிய ஆக்ஷன் எடுக்கலாம். இன்னொன்று வந்து சமூக நலத்துறை. சமூக நலத்துறை அலுவலர் தான் வந்து இதுக்கு வந்து முக்கியமான சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் இதுக்கு முக்கியமான நோடல் ஆஃபீஸர் சொல்லி சொல்லுவோம் இந்த குழந்தை திருமணத்தின். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். பட் ஈஸியாக குழந்தைகள் ஈஸியாக செய்ய வேண்டியது வந்து 10 9 8 அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா. நீங்கள் பேசும்போது விழிப்புணர்வு பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக விழிப்புணர்வு வந்து பெற்றோர்களிடத்தில் வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம கொண்டு வர வேண்டியது முக்கியமாக அதை பற்றி. ஆமாம், அதிகமாக வந்து ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க, கிராமப்புறங்களில் செய்த ஆய்வில் 80% மேலே மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது இந்த வயதுன்னு சொல்லி 18 மேலே தான் பொண்ணு கல்யாணம் பண்ணவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஏன்னா இவ்வளோ விளம்பரங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் மத்தியில் பெண் குழந்தைகளுக்கு 18 மேலே அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், 21 மேலே பண்ணுங்க, ஏன்னா 18 தான் குழந்தை பருவமே முடியுது, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லீகலாக வந்து 18 மேலே தான் திருமணம் செய்யணும். படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸை நாங்கள் சொல்லுவோம். திருமணம் செய்யாதீங்கன்னு சொல்கிறத விட ஒரு பெண் குழந்தை வந்து படித்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து நல்லபடியாக நடத்த முடியும். படிக்காமல் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன ஆகுது, 30 35 பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அவன் வந்து குடிகாரனாக இருக்கலாம், சரியான வேலை இல்லாமல் இருக்கும், அப்படி தான் நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்கள். அப்போ இந்த குழந்தையுடைய எதிர்காலமே வந்து பாதிக்கப்படுது. அதனால் பள்ளிக்கூடம் அனுப்புங்க, படிக்க வைங்க உங்கள் பிள்ளைய அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். பெற்றோர்களுக்கு மட்டும் கொடுக்காம அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஒப்பீனியன் லீடர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த கம்யூனிட்டி லெவலில் அவங்களுக்கு ஒரு சே இருக்குது, அப்போ அவங்களுக்கும் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம். அது மட்டும் மத தலைவர்கள் ஹிந்துஸு கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த 18 மேலே தான் உங்கள் கிட்டே வந்தால் நீங்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததன் மூலமாக முஸ்லீம்ஸில் கூட மத தலைவர்கள்லாம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. 18 வரக்கூடிய பிள்ளைகளை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதே போல் மேரேஜ் ஹால்ஸ் இருக்குல்ல, அங்கேயும் வந்து நாங்கள் இந்த இதை கொண்டு போய் அவேர்னஸ் கொடுப்போம். அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண வரும்போதே நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான பொதுமக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்கும் பொழுது அது மட்டும் இல்லை சட்ட ரீதியான விழிப்புணர்வும் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு திருமணத்து சட்டத்தின்படி வந்து இந்த குழந்தை திருமணம் நடக்கக்கூடிய இடத்துக்கு யார் யார் போனாங்களோ யார் யார் தொடர்பு இருந்தாங்களோ அவ்வளோ மேரம் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம சொல்லி அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் பணிபுரியக்கூடிய பகுதிகள் எங்களை மாதிரி அமைப்புகள் பணிபுரியக்கூடிய பகுதிகளில் குழந்தை திருமணத்தை வந்து நிறைய தடுக்க முடிஞ்சிருக்கு. நிச்சயமா மேம், இப்போ மேம் பேசும்போது விழிப்புணர்வு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி வந்து குழந்தை திருமணங்கள் அப்படின்னு பண்ணும்போது இல்லை பண்ணி வைக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கறதுக்கு வகை செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2006 சட்டம்லேயே வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. பிரிவு 9 10 11 சொல்கிறாங்க. 9 வந்து என்னன்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையை திருமணம் செய்து கொள்ள போகும் ஆண் மகன் அவருக்கு வந்து பெனால்ட்டி. இது பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து
கடுங்காவல் தண்டனை ஒன்று சொல்கிறோம், இன்னொன்று வந்து தண்டம் அதாவது ஃபைன் பற்றி ஒன்று பேசுகிறோம். இல்லை 2006 ஒரு விதமான பனிஷ்மெண்ட்ஸ் இருந்தது, 2016 அமெண்ட்மெண்ட்டில் வேறு விதமான பனிஷ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2006 சொன்னீங்கன்னா அந்த திருமணம் செய்து கொள்ள போகும் கணவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா 2 கடுங்காவல் தண்டனை மற்றும் 1,00,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் அல்லது ரெண்டும் சேர்த்து சொன்னாங்க. அதே 2016 என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 5 மாற்றிட்டாங்க, அந்த தண்டனையை 5 மாற்றிட்டாங்க. அதே மாதிரி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும் புரோகிதர் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் 2006 கடுங்காவல் தண்டனை 1,00,000 ரூபாய் சொன்னாங்க. ஆனால் 2016 5 கடுங்காவல் தண்டனை 10,00,000 ரூபாய் அபராதம் சொல்லிட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி 11 பிரிவு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்தை நடத்தி வைத்த உறவினர்கள் கலந்துக்கிட்டவங்க பேரண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து தண்டனை சொல்கிறாங்க. அதே 2016 5 கடுங்காவல் தண்டனை மற்றும் 5,00,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி அல்லது இரண்டும் சேர்த்து இந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட்ஸு கொடுக்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த தண்டனைக்கு பயந்தோ அல்லது இந்த பெனாலிட்டிக்கு பயந்தோ இந்த மாதிரியான குழந்தைகள் திருமணமானது கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லா மாநிலங்களுமே நினைக்கிறாங்க. இருந்தாலும் மேடம் சொன்ன மாதிரி நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 20 கீழே தான் வந்துட்டு இந்த குழந்தைகள் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கு. இப்போது வந்து மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த காரணத்துக்காக திருமணங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, சொந்தத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த முறை பையனுக்கு வந்து வயது அதிகமாக ஏறிட்டே போயிட்டே இருக்குது, அதனால் சீக்கிரம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணுது. சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த உறவினர்களை ஃபோர்ஸ் பண்ணுது. அதனால் சரி வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குற கூடிய விஷயங்கள் கூட நிறைய நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த என்ன கேட்டிங்கன்னா இந்த சட்டங்கள் இந்த தண்டனைகள் வந்துட்டு இன்னும் ரொம்ப அதிகப்படுத்தணும், அதிகப்படுத்தினா மட்டுமே தான் வந்துட்டு இந்த குழந்தைகள் திருமணம் இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தண்டனைகள் இருக்கும்போது வந்து பயம் இருக்கும் மக்களிடையே அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. தண்டனைகள் அப்படிங்கிறது மட்டுமே இதுக்கு வந்து தீர்வாமையுமா? முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஃபாலோஅப், அதாவது ஒரு குழந்தை திருமணம் வந்து நடக்க போகுதுன்னு ஒரு தகவல் வருது, அந்த இடத்துல போய் நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்திட்டோம், அதுக்கப்புறமா மேற்கொள்ளும், ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வேற எங்கேயாவது போய் கூட பண்ணி வச்சிடலாம் இல்லையா, அதை வந்து தடுத்து நிறுத்தின பிறகு பண்ண வேண்டிய நடவடிக்கைகள் ஃபாலோ அப் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்று வந்து தண்டனைகள் கொடுப்பதால் மட்டும் வந்து மாற்றங்கள் ஏற்படாது. கண்டிப்பாக வந்து நம்முடைய சமுதாயத்தில் வந்து நம்முடைய மனநிலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படணும். அவங்க சொன்னது போல் சூழல்களில் மாற்றங்கள் ஏற்படணும், ஏன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. இதில் முக்கியமாக இந்த சமயத்தில் நான் சொல்ல விரும்புவது வந்து நம்ம வந்து பள்ளிகள் வந்து பெண் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளிகளாக, பெண் குழந்தைகளை தக்க வைக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தது அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 12 வரைக்கும் அவங்க படித்தாங்கனாக்கா கண்டிப்பாக குழந்தை திருமணங்களை அதிக அளவில் வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்குவது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஏன்னா எங்களுடைய அனுபவமும் அதுதான். நம்ம வந்து உடனே ஃபோன் பண்ணுறோம், வராங்க, திருமணத்தை நிறுத்தி வைக்கிறாங்க. ஒரு போன வருட கடைசியில் கூட எங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அப்படி தான் எங்கள் விமன் குரூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு திருமணத்தை நிறுத்தி வச்சாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வேறு எங்கேயோ போயிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபாலோஅப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தடி அடிச்சு ஃபாலோஅப் பண்ணாக்க முடியாது. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு வழிமுறை தேவை, எதனால் அவங்க அதை செய்கிறாங்க, சொன்ன மாதிரி ஒரு பயம், பொண்ணுக்கு என்ன ஆகுமோன்ற பயம். ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனுடைய சைல்டு லைன்லேயும் நாங்கள் அதை தான் சொல்லுவோம், பெருமனே போயிட்டு அந்த திருமணம் நடக்கும்பொழுது நிறுத்துறதோடு நம்முடைய செயல்பாடு வந்து முடியாது. அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், தொடர்ந்து படிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன சிஸ்டம் பண்ணுறோம் இப்போதைக்கு வரைக்கும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களோ இல்லை அந்த குழந்தை படிக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் இவர்கள் மூலமாக அந்த குழந்தைய வந்து தொடர் கண்காணிப்பு செய்வது, பள்ளிக்கூடம் போகிறாங்களா திருமணம் ஆகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு தொடர் கண்காணிப்பு செய்கிறோம். இருந்தாலும் சில சமயங்களில் இது மாதிரி வந்து அவங்க பண்ணியே தீர்வோம், ஏன்னா சொந்தம் விட்டு போயிடும் இல்லைன்னா பணத்தை ஆசை இருக்கும், அதனால் வேண்டி அது மாதிரி போகிறதும் இருக்குது. இவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் நீங்கள் கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா அதை பற்றி? நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறோம், அதாவது பெற்றோருக்கும் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அந்த திருமணத்தை நிறுத்தின பிறகு அந்த குழந்தை வந்து மேற்கொண்டு படிப்பதற்கும்
நான் சொன்ன மாதிரி சில குழந்தைகள் வந்து இந்த சரியாக தெரியாமல் இந்த இன்ஃபேச்சுவேஷனில் போகக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அந்த வகையில் வந்து நம்ம உளவியல் சப்போர்ட் வந்து கொடுக்குறோம். பெற்றோர்களுக்கும் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். எப்படின்னாக்கா நிறையா பேர் சிங்கிள் விமனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பயத்தினால பண்ணுறாங்க. ஸோ அந்த பயத்தை வந்து போக்குறது, அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில் நல்ல ஒரு உறவை உருவாக்குவது, ஒரு கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம். சப்போர்ட்டிவ் ப்ளஸ் மானிட்டரிங், ஸோ தட் அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க நம்ம வெளியே வந்த பிறகு அவங்க வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு அங்கே அந்த கம்யூனிட்டியிலே இருக்கக்கூடிய விமன் குரூப்பாக இருக்கலாம், யூத் குரூப்பாக இருக்கலாம், கம்யூனிட்டி லீடர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து ஒரு மாதிரி மானிட்டர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வைக்கிறோம். நிச்சயமாக மேம். மேம், நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொன்னீங்க. எந்தெந்த மாநிலங்களில் வந்து இன்னுமே இந்த குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக எங்கே காணப்படுது அதை பற்றி சொல்லுங்கள். ராஜஸ்தான் சைடில் ரொம்ப அதிகமாக காணப்படுது. என்னன்னு சொல்லி கேட்டீங்க, எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அங்கே வந்து பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதம் ரொம்ப கம்மி. இப்போ வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே அபார்ட் பண்ணிடுறாங்க, இல்லை குழந்தை பிறந்த பிறகு அது ஏதாவது ஒன்று பண்ணி அந்த குழந்தையை செஞ்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுடைய பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதால, ஒரு குறிப்பிட்ட அந்த பெண் குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது அந்த குழந்தைய வந்து என் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணணுன்ற புக்கிங் சிஸ்டம் எல்லாமே அங்கே இருக்குது. அதாவது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுற அந்த நிலைமை போய் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் அந்த பொம்பளை வீட்டில் இருக்கவங்க அந்த குழந்தை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்து இந்த குழந்தை வந்து என் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி புக்கிங் சிஸ்டமே இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு வயதாகி கொண்டே போகிறது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று. இரண்டாவது, நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்தவரை கம்பேர் பண்ணும்போது வட மாநிலங்களில் படிப்பறிவு விகிதம் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது படிப்பறிவு எல்லா ஒரு பிரச்சனைக்குமே படிப்பறிவு நல்லா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஓரளவுக்கு சுயமாக யோசனை பண்ணக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த விதத்தில் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இன்னும் இன்டீரியர் வில்லேஜஸ்லாம் போய் இருக்கும்போது பசங்க பார்த்தீங்கன்னா 11 வயசு, 12 வயசு, 10 வயசு சில குழந்தைகள் வந்துட்டு வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான், ரொம்ப 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 கம்மி தான். ஆனால் வட மாநிலங்களில் தற்போதும் இருக்குது. இன்னமும் குழந்தைகள் திருமணம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 40% சொல்கிறோம். 40% குழந்தைகள் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதில் வர ஜெனரேஷன்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மன வளர்ச்சி எந்த அளவில் இருக்கும், இதுவும் குழந்தை அதுவும் குழந்தை, அப்போ என்ன மாதிரியான ஊட்டச்சத்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இப்போ இதனால் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள், இப்போ சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி சைக்கலாஜிக்கலி நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் அந்த பெண் குழந்தைக்கும் இருக்குது, அதுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் இருக்குது, இவங்க ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணுற அந்த கணவருக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாமே உளவியல் பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக ஒரு காலத்தில் அந்த குழந்தையால் அந்த பெண் குழந்தையால் 18 வயது பூர்த்தியாயிட்டு வெளியே வரும்போது கூட கல்யாணம்னா என்னன்றது தெரியாமையே குழந்தைங்க வந்து பார்த்தா 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க இருக்கும். வட மாநிலங்களில் அப்படி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக தான் இன்னும் குழந்தைகள் திருமணம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஈவன் கொரோனா காலங்களில் கூட நமக்கு தெரியலை, ஆனால் அந்த இடங்களில் நிறைய இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் குறிப்பாக கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது சொன்னீங்க. மேம், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த குழந்தை திருமணங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, முன்ன இருக்கிறத விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றி குறையில்லை, அதிகமாக தான் ஆயிட்டு இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த சைல்ட் லைனுக்கு வந்த கால்ஸ்லேயே கடந்த ஒரு 3 மாதங்களில் லாக்டவுன் ஆரம்பிச்சது இல்லையா, அதிலே வந்து 5864 கால்ஸ் வந்திருக்கு. குழந்தை திருமணத்தை ஒட்டி குழந்தை திருமணம் நடக்குது, அது ஸ்டாப் பண்ணும். அப்போ கால் பண்ணுறவங்க வந்து ரொம்ப குறைச்சி தான் இருப்பாங்க. அப்போ அப்படி இருந்தே வந்து இத்தனை கால்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அந்த வந்திருக்குன்னா அது வந்து உண்மையிலே இது. அதே போல் வெள்ளூரில் வந்து ஒரு 90 குழந்தை திருமணங்களை வந்து இந்த கடந்த 3 மாதங்களில் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறதில்ல, ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். இன்னொன்று வந்து வீட்டில் எப்படி இருக்குமோ, சேஃப்டி இருக்குமோ, அம்மா அப்பா வேலைக்கு போயிடறாங்க தனியாக விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பயம்.
இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ வந்து கொரோனா சமயத்தில் நிறைய பேரை கூப்பிட வேண்டாம், குறைச்ச செலவில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் வேண்டி இப்போ வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய வந்து குழந்தை திருமணங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது குறையில, கண்டிப்பாக குறையில. இந்த கொரோனாவால் குழந்தை திருமணங்கள், குழந்தைகள் மீதான வன்முறை, பாலியல் வன்முறையாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆன்லைன் அப்யூஸ் நடக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இப்போ மேடம் பேசும்போது வந்து பொருளாதாரம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கி இருக்கிறவங்க மத்தியில் தான் இது வந்து மிகவும் காணப்படுதா, மிகுதியாக காணப்படுதா, அதை பற்றி? கண்டிப்பாக. ஏன்னா வந்து பொருளாதாரம் கூட ஒரு வகையான ஊக்குவிப்பு தான் இந்த குழந்தைகள் திருமணத்திற்கு. ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரியை பொறுத்தவரை, நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இன்னும் வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வறுமை கோட்டு கீழே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு அந்த வீட்டில் கணவன், மனைவி, நான்கு குழந்தைகள்னு வச்சுக்கலாம். ஏன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டோடு நிறுத்துறது கிடையாது. அது என்ன காரணம் என்றது தெரியல. அந்த குடும்ப தடை, அந்த கட்டுப்பாடு, அதெல்லாமே வந்துட்டு அவங்க ரெண்டு மூணோடு நிறுத்துறது இல்லை, நாலு அஞ்சு கூட அவங்க சில சமயம் அந்த குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பேர்டன் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. பொருளாதார ரீதியாக அந்த பொம்பளை குழந்தைக்கு செய்ய வேண்டிய துணி, மணி, உணவு, அந்த மற்ற செலவுகள், அது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாகுது அப்படின்ற எண்ணத்தில் கூட வறுமையானது அந்த குழந்தைகளை, பெண் குழந்தைகளை குழந்தை திருமணம் செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்துது. அதாவது ஊக்குவிக்குதுன்றதை விட கட்டாயப்படுத்துதுன்ற மாதிரி தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் மேம். நீங்கள் நிறைவாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி குழந்தை திருமணங்களை தடுப்பதற்கு அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு நிறைவாக அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய வந்துட்டு சட்டங்கள் இருந்தால் கூட நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய அரசாங்கத்தை வந்து சரியாக நீங்கள் பண்ணலை பண்ணலைன்னு சொல்கிறத விட பொதுமக்களாகிய நாம் கூட அந்த சட்டத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். சட்டம் என்பது பொதுவான எல்லாருக்குமே தான், நம்மளுடைய சிட்டிசன் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே அந்த சட்டமானது பொதுவானது. அப்படி இருக்கும்போது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது, பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அந்த நினைப்பு இல்லாமல் குழந்தைங்களை படிக்க வைங்க. குழந்தைங்களை படிக்க வச்சீங்கன்னா கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க, சமூகத்தோட இதுவும் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் மேம். அதான், இந்த குழந்தை திருமணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து பரவலாக கொடுக்கப்பட வேணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க சொன்ன மாதிரி பள்ளிக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள் வந்து நான் முதல்லருந்தே அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பெண் குழந்தைகள் கல்வி கற்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க முடியுங்கிற ஒரு நிலை வந்தது அப்படின்னாலே நம்ம குழந்தை திருமணங்களை நிறையாவே நிறுத்தலாம். அதற்கான ஏற்பாடுகளையும் நம்ம செய்யணும். நிச்சயமாக நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேம். மக்களிடையே விழிப்புணர்வு, குழந்தைகளுக்கான கல்வி கொடுக்கும் பட்சத்தில் இந்த குழந்தை திருமணங்களை வந்து கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியும். மற்றும் ஒரு புதிய வெளிச்சத்தில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம்.